ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முகப்பு செயின் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபேன்சி செயின்மே நம்ம வந்து பார்த்துலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்பூரில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி கோல்டன் டைமண்ட் ஷாப்பில் தான் இங்கே எப்பவுமே வந்து நிறைய விதமான புது கலெக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த விதத்தில் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற இந்த முகப்பு டிசைன் வந்து ரொம்பவே அழகான மகாலட்சுமி பேட்டர்னில் வரக்கூடியது நல்லா வந்து ஆறு பவுனில் வந்து வச்சிருக்காங்க அந்த கரூர் கொடி சொல்லுவாங்க இல்லையா அந்த சரடில் வந்து கோர்த்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க எல்லா விதமான டிசைனில் இருக்கக்கூடிய முகப்பு செய்யுமே நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுண்டில் இருந்தே சரடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி முகப்பு இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அஞ்சு பவுண்டில் வரக்கூடியது நாற்பது கிராம் வெயிட்டில் இந்த மாதிரியான சரடு மாடலில் வந்துட்டு உங்களுக்கு முகப்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேஸ்டிங் டிசைன் வரும் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைனுமே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷனில் மோஸ்ட்லி வந்து லக்ஷ்மி வரா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் விரும்பி வாங்குகிற டிசைன் அப்படிங்கிறதுனால அதிலே வந்து எப்படியெல்லாம் நியூவாக வந்து கொண்டு வரணுமோ அந்த மாதிரி பேட்டன்ல வந்து வச்சுருக்காங்க இது வந்து இந்த கரூர் கொடி சொல்லுவாங்க இல்லையா அந்த ச செயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஸோ அதில் வந்து நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து கேஸ்டிங்கில் வரக்கூடிய மகாலட்சுமி டிசைன் கொடுத்துருக்காங்க நாற்பது கிராம் வெயிட்டில் வருது வேஸ்டேஜ் எப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து ஹாலோ ரோப் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஃபைவ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து ஆகும் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க எவ்வளோ கிராம் வெயிட்டு அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஸோ வந்து நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்னில் வரக்கூடியது அதிலே வந்து இந்த ஸ்பைரல் டிசைன் வரும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வரும் லக்ஷ்மி டிசைன் வரும் குட்டி குட்டி பால் டிசைன் வந்து வே வெரைட்டியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நாற்பது கிராம் வெயிட்டில் வருது முகப்பு இல்லாமல் நார்மல் பிளெயின் செயினுமே வந்து சரடு மாடல்லையும் கிடைக்குது இந்த முறுக்கு செயினில் வரும் இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷனுமே வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிராம் பன்னெண்டு கிராம்லேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இதுவுமே நல்லா இருந்தது அஞ்சு பவுண்டில் வரக்கூடியது நல்லா வந்து பட்டையாக வரா மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க இந்த பால் டைப்பில் வரக்கூடிய டிசைன் வந்து நார்மலாக முறுக்கு செயின்லேயும் போட்டு வச்சுருக்காங்க சரடு மாடல்லையும் வருது அந்த கரூர் கொடி அந்த சரடுலேயும் வச்சுருக்காங்க நார்மலாக வரக்கூடிய பிளைன் சரடுலேயுமே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க இந்த டிசைன் வந்து பீகாக்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் டபுள் சைடுமே வந்து வேறு வேறு கலர் ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செயின் எந்த டிசைனில் வந்து நமக்கு எந்த டேரக்ஷனில் மாறினாலும் உங்களுக்கு டிசைன் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் அதிலே வந்து மூணு பவுன்லேயும் கிடைக்கிது நாலு பவுன் அஞ்சு பவுனில் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதில் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் பிக்காக்கோட சைஸ் வந்து சின்னதாகும் மூணு பவுன் அப்படிங்கும்போது இது அஞ்சு பவுன் அப்படிங்கும் போது நல்லா கணிசமாக பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் இந்த ஸ்பைரல் டிசைனில் வந்து ஒரு ஸ்பைரல் இருக்கும் மூணு இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் ஒரு மூணு கலர் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது எல்லாமே இருபத்தி நாலு கிராம் வெயிட்டில் இருக்கக்கூடிய செயின் பார்த்துடலாம் அதிலே வந்து மூணு பவுண்டில் இந்த மாதிரியான கேஸ்டிங் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைன் வந்து குறிப்பாக வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதாவது ரொம்ப சிம்பிளாக வேணும் எனக்கு ரொம்ப எலிகண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய சர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்கறதுனால நல்லா வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்குமே நல்லா பார்வையாக இருந்தது ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைன் குட்டியாக கொடுத்துருக்காங்க நமக்கு தோடு வரும் இந்த மாதிரியான டிசைனில் அந்த பேட்டர்னில் சரடு கொண்டு வந்திருக்காங்க ஜெர்கான் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும் இதில் வந்து எல்லா சாரடுமே வேறு வேறு பாருங்கள் உங்களுக்கு டிசைன் ஒன்று தான் அந்த சரடு டிசைன் வந்து வேறு வேறு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரியான சரடில் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ்மே பண்ணி கொடுக்குறாங்க மூணு பவுன்லேயே நிறைய விதமான சரடு வந்து அவைலபிளாக இருக்குது முறுக்கு செயினில் வரக்கூடிய மாடலில் இது ஆண்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது ஆன்டிக்லேயே நிறைய விதமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு பிளாக் ஆன்டிக்கில் வர மாதிரி ரெண்டு ஆன்டிகில் வர மாதிரியான முகப்புமே கிடைக்கும் நிறைய விதமான ஃபேன்சி செயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே ஒரு டென் கிராமில் எல்லாமே கேர்ள்ஸ் போடுற மாதிரியான அழகான ஃபேன்சி செயின் மாடல் அவைலபிளாக இருக்குது பசங்க போடுற மாதிரியான ஜென்ஸ் செயினுமே வந்து ஒரு டென் கிராம் வெயிட்டில் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் அதுவுமே நான் காமிச்சிருக்கேன் இதுவுமே ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன் தான் மூணு பவுனில் வருது இதுக்கு எல்லாமே வேஸ்டேஜ் ஆகும் நீங்கள் வந்து டைரெக்டாகவும் போய் கேட்கலாம் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் இது பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது நாற்பது கிராமில் கரூர் கொடியில் வரக்கூடிய டிசைன் கரூர் கொடி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நல்லா அழுத்தமாகவும் இந்த மாதிரி கெட்டியாகவும் இருக்கும் நல்ல கணிசமாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பார்வையாக இல்லாமல் உங்களுக்கு ஓரளவு வந்து ஒரு தின்னாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவுமே பாருங்கள் நல்லா இருந்தது ஒரு பின்னல் டிசைனில் வரும் ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் இது எல்லாமே பின்னல் மாடலில் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வர மாதிரியான டிசைன் இது சேம் வந்து எல்லாமே அஞ்சு பவுண்டில் வருது தின்னாக இருக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் லைட் வெயிட் அப்படிங்கும் போது பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷனுமே இருக்குது ஜஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா மாதிரியான வீடியோ தான் நம்ம எப்போவுமே மேக் பண்ணுவோம் நீங்கள் நேரில் போனீங்கன்னா தான் இன்னும் இன்னும் நிறைய புது கலெக்ஷன் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து சிட்ஸ்கீமுமே இருக்குது அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இதுவுமே இருபத்தி நாலு கிராம் வெயிட்டில் வருது கரூர் கொடி அஞ்சு பவுண்டில் பார்த்தோம் இல்லையா அதுவுமே மூணு பவுண்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்பைரல் டிசைன் போட்டால் மாதிரி முகப்பு போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி பிளைனாக வரக்கூடியது இது எல்லாமே மூணு பவுண்டில் ப்ளைன் சரடு மாடலில் வருது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள் ரெண்டரை பவுண்டில் வருது இந்த செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரியான டிசைன் இது நம்ம நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்லா பட்டப்பட்டையான செயின் வந்து பார்த்துடலாம் இந்த மைனர் செயின் சொல்லுவாங்கல்ல அதில் வரக்கூடியது பார்க்குறதுக்கு நல்ல இருபது பவுண்ட் முப்பது பவுன் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே நமக்கு வெறும் அஞ்சு பவுன் ஆறு பவுனுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது நாலு பவுனுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்டாக பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செயின் காமிச்சிருக்கேன் இது நல்லா பட்டையாக இருக்குது இல்லையா ஆறு பவுனில் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து இருந்தது இது எல்லாமே நமக்கு பத்து பவுன் மதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரியான கலெக்ஷன் வாங்குறதுனால மோஸ்ட்லி வந்து எல்லா கடைகளையும் கொண்டு வந்துடுறாங்க லைட் வெயிட்டில் நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து அறுபது கிராமில் வருது அது பக்கத்தில் இருக்கக்கூடியது முப்பத்தி எட்டு கிராம் வெயிட்டில் வருது இதிலே வந்து இந்த புளிப்பல் போடுற மாதிரி நிறைய பெரிய பெரிய சைஸில் பெண்டன்ட் வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இந்த செயினுக்கு மேட்ச் பண்ணி வாங்கிக்கிற மாதிரியான கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இது வந்து நாற்பது கிராம் வீட்டில் வருது பாருங்கள் முப்பத்தி ஒன்பது கிராம் தான் அஞ்சு பவுன்லேயும் நல்ல பெருசாக இருந்தது நார்மலாக நமக்கு லேடிஸ்க்கு வாங்கும் போது அஞ்சு பவுண்டில் நல்லா தின்னாக காட்டுற மாதிரி இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து எவ்வளோ பெருசில் க பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது திரும்ப திரும்ப இதை வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த சரடி எப்படி இருக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கரூர் கோடியில் வந்து இந்த மகாலக்ஷ்மி முகப்பு வந்து போட்டிருக்காங்க இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாற்பத்தி ஆறு கிராம் வெயிட்டில் வந்து இருந்தது இதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் கிட்டே வேஸ்டேஜ் சொல்கிறாங்க இந்த கரூர் கோடி நல்லா அழுத்தமாகவும் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது ஃபினிஷிங் தாமரை பூ வந்து உங்களுக்கு தத்ரூபமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க இதுவுமே ஜென்ஸ் ஜென்ஸ் செயினில் இந்த டைமண்ட் கட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்னில் வரக்கூடியது பத்து பவுன் வெயிட்டில் வருது ஒரு சில ஜென்ஸ் செயின்மே நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இருபத்தி நாலு இன்ச்சஸில் வருது உங்களுக்கு பத்து பவுனில் வந்து நல்ல கணிசமாக பார்க்குற பார்வையாக இருக்கிற மாதிரியான அழுத்தமான செயின் தான் இது எந்த சைடு திரும்பினாலும் அந்த டைமண்ட் ஷேப் வரும் உங்களுக்கு இது வந்து இந்த கேப் விட்டு இந்த சைக்கிள் செயின் மாதிரியான டிசைன் இது நாற்பத்தி ஏழு கிராம் வெயிட்டில் வருது இதுக்குமே நமக்கு வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் கிட்ட போட்டிருக்காங்க லென்த்து வந்து சேம் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இல்லையா அதில் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சவரன் அது வரும் ஃபஸ்ட்டு இது வந்து இருபத்தி அஞ்சு சவரனில் வரக்கூடியது நம்ம அந்த டைமண்டில் வந்து ஒரு டிசைன் பார்த்தோம் இல்லையா அதே தான் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பதினேழு சவரன் தான் நல்லா வந்து இந்த மாதிரி பெண்டன் சொன்னோம் இல்லையா போட்டு வச்சுருக்காங்க பதினேழு பவுனில் வரக்கூடியது செயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அடுத்தது நம்ம பார்க்குறது எல்லாமே டைமண்டில் வரக்கூடிய தாலி கொடி பார்த்துடலாம் சரடு சேம் வந்து கரூர் செயினில் வருது டைமண்ட் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க டாலர் பென்டெண்டு சாரி முகப்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது செயின் வந்து உங்களுக்கு அஞ்சு பவுன் ஆறு பவுனில் வரா மாதிரி இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து நம்ம ரெட்டப்பட்ட செயின் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் அதுவுமே இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டிசைன் மட்டும் காமிச்சிருக்கேன் ஸ்டார்டிங் வந்து ஒரு மூணு பவுண்டில் இருந்தே கிடைக்கிது இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டு டுவெல் பர்சன்ட் கிட்ட வரும் ஹாலோ ரோப் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க நல்லா வந்து லென்த்தியாகவே வருது ரட்டப்பட்ட அப்படிங்கும் போது ஒரே டிசைனில் ரெண்டு லேயர் ரெண்டு லைன்ஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க கேரளா டிசைன் வரும் அதிலே வந்து முகப்பு இருக்கிற மாதிரியான பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதிலே வந்து காசு கூட சில இடத்துல வந்து இருக்கும் எங்கேயுமே அது வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து இந்த கோதுமை செயின் மாடலில் வருது இல்லையா கேப் விட்டு கேப் விட்டு டிசைன் வரும் அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இரட்டப்பட்ட செயினில் வரக்கூடியது எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே ஒரு ஃபேன்சி செயினில் வந்து இந்த ரோஸ் கோல்டு பேட்டர்னில் வரக்கூடியது நல்லா வந்து ஃபேன்சியாகவும் இருக்கும் நம்ம கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளே நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாக எலிகெண்டாக இருக்கும் இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா இருபது கிராமில் இருந்து முப்பது கிராமுக்குள்ளே இருக்குது இந்த ட்ரெயினில் இன்னும் கம்மி கிராமுமே அவைலபிளாக இருக்குது நல்லா வந்து அந்த ராஜ்கோட் பால்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்னில் ரோஸ் கோல்டு ப்ளஸ் வந்து கோல்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா கிராம் வெயிட்லேயுமே இருந்தது ஜஸ்ட் டிசைன் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா கிராம் வெயிட்லேயும் வாங்கிக்கலாம் மென்ஸ் செயின்லேயே உங்களுக்கு கம்மி கிராமில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு பவுண்ட் மூணு பவுண்ட் நாலு பவுண்டில் எல்லாம் கிடைக்குது ஈவன் வந்து உங்களுக்கு பத்து கிராம்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே நான் காமிச்சிருப்பேன் எல்லாமே புது கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் சில பேர் வந்து தின்னாக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக வேணும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக வந்து நல்லா பிரமிப்பாக போடணும் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணும் கம்மி கிராமமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ பக்கத்து ட்ரெயில் இருக்கக்கூடியது நம்ப மாட்டீங்க வெறும் டென் கிராம் வெயிட்டில் வருது இது பாருங்கள் டென் கிராம் வெயிட்டில் தான் வருது சிலது வந்து ஏ எட்டு கிராம் வெயிட்லேயும் வச்சுருக்காங்க ஒரு பவுண்ட்லேயே வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கிது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு சில டிசைன் அப்படியே பார்த்துடலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு எட்டு கிராம் பத்து கிராமில் வர மாதிரி ஸோ கவனமாக போட்டுக்கணும் நம்ம லைட் வெயிட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து போட்டுக்கலாம் இதுவுமே நமக்கு டென் டென் கிராமில் வருது இது நார்மல் வந்து டென் கிராமில் கேரளா டிசைன் வரும் இல்லையா அதுதான் இது ராஜ்கோட் பால் சிலையே டபுள் லேயர் மாதிரி ஃபேன்ஸியாக வரக்கூடியது ஷார்ட்டாகவும் வரும் ஒரு மீடியம் சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு எட்டு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டிசைன் டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எட்டு கிராமில் இருந்து மூணு பவுன் வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துருங்க லென்த் வந்து ஒரு பதினாறு கிட்ட வரும் நெக்லஸ் டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் லென்த் வர மாதிரி இருக்கும் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப தின்னாக வந்து காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு போகிறா மாதிரி இருக்கும் ஃபேன்சியாகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் இதெல்லாம் எல்லாருமே விருப்பப்படுறாங்க இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வந்து கலெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டு மூவிங்காக போய்கிட்டே இருக்கும் ஃபேன்சியாக இருக்கிறதுனால பதினோரு கிராமில் வருது பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்தது அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி கோல்டன் டைமண்ட் ஷாப்பில் இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான லைட் வெயிட்டில் பேங்கிள் கிடைக்கிது மெயினாக வந்து ராட் பேங்கிள் கலெக்ஷன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து எப்போவுமே இருக்கும் வேணும் அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சிங்கிள் பால் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி சொன்னோம் இல்லையா அதுதான் இந்த டிசைன் நல்ல ஒரு பால் மாதிரி வருது நம்ம நெக்லஸ் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் லாங் செயினாகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட இதெல்லாம் பாருங்களேன் ரெண்டு பவுன் மூணு பவுன் ஒன்றரை பவுனில் எல்லாமே ஏகப்பட்ட செயின் கலெக்ஷன் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம தனித்தனியாக காமிக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தாது ஏராளமான டிசைன் வந்து தாராளமாக வாங்குற மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்